தென்மேற்கு பருவமழை சவுத்வெஸ்ட் மான்சூன் ஆனது தொடங்கி தற்போது மழை பெய்து வருகிறது. சராசரியாக இந்த ஜூன் மாதத்தில் நமக்கு பெய்ய வேண்டிய மழையை விட இந்த ஆண்டு 26.84% அதிக அளவிலான மழை பொழிவானது பதிவாகியுள்ளது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது, குறிப்பாக இந்த சவுத் வெஸ்ட் மான்சூனுக்காக. அதில் வந்து என்னென்னா, மாவட்ட லெவலில் டிஸ்ட்ரிக்ட் எமர்ஜென்சி ஆப்ரேஷன் சென்டர் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு டிஇஓசி சொல்லக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் வந்து நம்ம கலெக்டரேட்லேயே இருக்குது. 1077 அப்படிங்கிற நம்பர், அந்த நம்பர் மூலமாக தொலைபேசி எண் மூலமாக நம்ம தொடர்பு கொண்டு மக்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குங்கிறத நம்ம வந்து சொல்லிக்கலாம். ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் மாதிரி இருக்கும். இதே போல் 6 தாலுக்காக்கள்லேயுமே வந்து நம்ம வந்துட்டு ஹெல்ப்லைன் நம்பர்ஸ்லாம் போட்டிருக்கிறோம். அதிலே வந்து மக்கள் அவங்களோட குறைகளை வந்து தெரிவிக்கலாம். அதே போல் நம்ம மாவட்டத்தில் வந்து 283 வல்னரபிள் ஏரியா அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறோம். அதுக்கு வந்து தனியாக டீம்ஸ் போட்டிருக்கோம், இன்டர் டிபார்ட்மெண்டல் ஜோனல் டீம்ஸ் என்று சொல்லக்கூடிய மண்டல குழுக்கள்னா. நிர்வாகம் தயார் நிலையில் இருக்குது அப்படிங்கிறத பத்திரிகைக்கு சொல்கிறோம், பொதுமக்களுக்கு சொல்கிறோம். மே மாதத்தில் நம்ம பெஞ்ச மழை கிராப் டேமேஜஸ் வந்து நம்ம அனலைஸ் பண்ணி வச்சுருக்கோம். 47 லட்சம் ரூபா வந்து இப்போ எஸ்டிஆர்எஃப்க்கு ப்ரப்போசல் அனுப்பிச்சிருக்கிறோம். 147 ஹெக்டேர், அது கொஞ்சம் கரெக்ட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். குந்தா தாலுக், ஊட்டி தாலுக், உள்ளத்தி போன்ற வில்லேஜ்லலாம் வந்து நமக்கு ஷோலூர் உள்ளத்தி வில்லேஜஸ்லாம் டேமேஜஸ் ரிப்போர்ட் ஆகிருக்கு. அதையெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு வருவாய்த்துறை மூலமாகவும் ஆர்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் மூலமாக அனலைஸ் பண்ணிவிட்டு எஸ்டிஆர்எஃப்க்கு ப்ரப்போசல் அனுப்பிச்சிட்டோம். அங்கேருந்து ஃபண்டு வந்தோடனே அந்த மக்களுக்கு நாம் அதை கொடுத்தோம். கிராப்ஸுக்கு இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, சில கிராப்ஸுக்கு மக்கள் பண்ணலை. இருந்தாலும் வந்துட்டு நம்ம எஸ்டிஆர்எஃப்பில் நாம்ஸ் இருக்குது, இந்த கிராப் டேமேஜ் கம்ப்ளீட் டேமேஜ் ஆச்சுன்னா ஒரு 33% மேலே வந்து ஒரு ஏக்கரில் வந்து நமக்கு டேமேஜஸ் ரிப்போர்ட் ஆகும்போது நம்ம அதுக்கு இது வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எஸ்டிஆர்எஃப்பில் ரூல்ஸில் இருக்குது. அந்த நாம்ஸ் படி வந்து எல்லாத்தையுமே நம்ம அனுப்பிச்சிருக்கோம். இந்த பசங்க கிளைம் பண்ணிக்கிறாங்க. ஹியூமன் லைஃப், ஒரு நபர் இறந்து போனார் நம்ம ஜூன் மாதத்தில். அவங்களுக்கு நம்ம உடனடியாக அரசாங்கத்திலேருந்து சிஎம் ரிலீஃப் ஃபண்டில் இருந்துட்டு அமைச்சர் தலைமையில் நம்ம அன்றைக்கி அவங்ககிட்ட உடனே நம்ம அந்த ரிலீஃப் அமௌண்ட்டை கொடுத்துருவோம். 4 லட்சம் ரூபாய் ஹட் டேமேஜஸ் பார்ஷியல் டேமேஜ்னால் 4100 ரூபா நம்ம கொடுத்தோம். அதுவும் நம்ம உடனுக்குடன் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இது வரைக்கும் 2 கேஸ் நம்ம அந்த மாதிரி வந்திருக்கு, அதுவும் நம்ம கொடுத்துருக்கோம்.